நிறைய இந்த மாதிரியான ஃபிலிம்ஸ் உலகம் முழுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஷார்ட் ஃபிலிம்ஸ், ஒரு கான்செப்டில் இருக்க ஷார்ட் ஃபிலிம்ஸை ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு ஃபில்மாக ப்ரெசென்ட் பண்ணுது. ஒரு ஒரு ஹோலிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸாக ஒரு 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 எக்ஸ்பீரியன்ஸை ஒரு ட்ரூத் ரிவீல் பண்ணுற மாதிரியான இது நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க. தமிழில் அது மாதிரி இந்த ஒரு வீடு இருவாசல் ஒன்று இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்டிவாக எதுவும் ட்ரை பண்ணல. ஸோ இந்த மாதிரி ஒரு முயற்சி ஒரு 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 எப்போதுமே என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி. ஏன்னா இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒர்க் ஆகும். ஏன்னா முதல்ல ஒரு ஒரு டீமை செட் பண்ணுறதே கஷ்டம். ஏன்னா நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணோம் அது மாதிரி பண்ணலான்னு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, அது பண்ண முடியல. நிறைய ட்ரை பண்ணோம், அது ஹிந்தியில் பண்ணாங்க. இந்த 100 இயர்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமாவுக்கு ஒரு படம் பண்ணணும்னு ட்ரை பண்ணாங்க, அது தமிழில் ட்ரை பண்ணோம், அது பண்ண முடியல, ஹிந்தியில் பண்ணாங்க. ஸோ இது இது சாதாரணமாகவே ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. எல்லாரையும் ஒன்றா சேர்த்து முதல்ல வந்து அது மாதிரி ஒரு 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 சரியான பிளாட் கிடைக்கணும். அது கிடைச்சி அது மேலே ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க இது வந்து ரொம்ப கமர்ஷியலான ஒரு பிளாட்டாக இருக்குது. எப்போ மோஸ்ட் சேலபிள் ஏரியாவில் இருக்குது, இது பேய் கதையாக இருக்குது. அஃப்கோர்ஸ் நிறைய ரொம்ப ஃபிலாசபிக்கலான ஃபிலிம்ஸ் எல்லாம் இந்த ஸ்பேஸில் பண்ணியிருக்காங்க. அது மாதிரியான சில முயற்சிகள் இதில் இருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இங்கே வந்தது வந்து அஜன் பல்லா இன்வைட் பண்ணி தான். அவருக்கே ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. நான் வந்து முதல் முதல்ல அவரை மீட் பண்ணது வந்து பாலமேந்திர சார்கிட்ட. நான் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் ஆயிருந்தது. அப்போது ஒரு நாள் சார் சொன்னார், இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு பையன் வரான், நான் அவனை மீட் பண்ணணும் அப்படின்னாரு. நிறைய அவன் வந்து நிறைய எஃபர்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான், சினிமாவுக்குள்ளே ஏதாவது ஒன்று பண்ணணும்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் அப்போது அஜயன் வாலா வந்தார். பைசைக்கிள் தீவ்ஸ் தமிழ் டிரான்ஸ்லேஷனுக்கு அவர் ஃபோர்வேர்டு எழுதி கொடுக்க சொல்லி சார்கிட்ட பாலமேந்திர சார்ட்ட எழுதிட்டு வந்து கொடுத்தாரு. அன்றைக்கி மீட் பண்ணால் அதுக்கப்புறம் தொடர்ந்து அங்கங்கே மீட் பண்ணுவோம். எப்போதுமே ரொம்ப பேஷனட்டாக ஆக்டிவாக சினிமாவை கன்ஸ்ட்ரக்டிவ் அப்ரோச் பண்ணக்கூடிய ஒருத்தர் அஜயன் வாலா. கன்ஸ்ட்ரக்டிவ் இன் த சென்ஸ், எப்போதுமே வந்து ஒரு ஒரு சீரியஸ் ஃபிலிம் வியூவராக இருக்கும்போது நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம்ஸை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு மிஸ் பண்ணுவோம். அஜயன் பாலா அப்படி கிடையாது. ரெண்டுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த பேலன்ஸ் சரியாக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் அவர் வந்து. அப்போவே நான் அப்போ சந்தித்தப்பவே என்ன சொன்னார்னா, நான் வந்து நான் படம் பண்ண போகிறேன், இந்த மீன் டைம் நான் வந்து இந்த 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 புக்கை நான் பப்ளிஷ் பண்ணுறேன் அப்படின்னாரு. இட் இஸ் டேக்கன் சச் அ லாங் டைம் ஃபார் ஹிம், பட் அந்த வீரியம் அப்போ நான் பார்த்தது எந்த விதத்துலையும் குறையாமல் அதே அளவு பேஷனோட அதே எனர்ஜியோட. அண்ட் எந்த ஒரு 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 நண்பனோட படம் நல்லா இல்லைனாலும் அவ்வளோ ஹார்ஷாக அதை விமர்சனம் பண்ணுறதுக்கு தயங்காத ஒருத்தர், யாருன்னு தெரியாத ஆளாக இருந்தாலும் படம் பிடிச்சிருந்தா அவுட் ஆஃப் த வே போய் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒருத்தர். அந்த மாதிரியான அவர் மாதிரியான ஆட்களுடைய இன்புட்ஸ், கிரிட்டிசிசம்ஸ் அண்ட் அப்ரிசியேஷன் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. இன்றைக்கி அவருடைய படம் கண்டிப்பாக வந்து எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய படமாகவும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணக்கூடிய படமாகவும் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இந்த ஃபிலிம், இந்த 6 கதைகள் ஒரு ஹோலிஸ்டிக் ஃபிலிமாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை நமக்கு கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.